ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்கல் விஎஸ் சிங்கம். கங்கல்ங்கிறது ஒரு துருக்கி நாடை சேர்ந்த உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் உலகத்தில் வாழ்ற மொத்த நாய் இனங்களிலே அதிக கடி சக்தி கொண்ட நாய் தான் இந்த கங்கல். சிங்கம் ஓனாய் போன்ற பெரிய வேட்டாளர்களிலிருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்காந்து வளர்க்கப்பட்ட நாய் தான் இந்த கங்கல். அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கல் நாய் ஒரு சிங்கத்தையே கொள்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு கங்கல் நாய் ஒரு சிங்கத்தை கொல்ல முடியுமா, அது உண்மையா பொய்யான்னு பார்ப்போம். அப்படி பார்க்கணும்னா இதுக்கு ரெண்டுக்குள்ள உடல் அளவு, வலிமை, வேகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கணக்கெடுக்கணும். சரி, முதல் இது ரெண்டுக்குள்ள உடல் அளவு ஒப்பிட்டு பார்ப்போம். கங்கல்ங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நாய் தான். இருந்தாலும் ஒரு சிங்கத்தோடு ஒப்பிடும்பொழுது கண்டிப்பாக அது குறைவு தான். அதாவது ஒரு சிங்கம் 40-48 அங்குலம் உயரமாக இருக்குமா, அதே சமயம் கங்கல் நாய் 30-32 அங்குலம் உயரம் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கம் 200-400 பவுண்ட் இடையில தான் இருக்கும். அதே சமயம் கங்கல் நாயை பொறுத்த வரைக்கும் 90-145 பவுண்ட் இடையில தான் இருக்கும். சரி, உடல் அளவை பொறுத்த வரைக்கும் சிங்கத்துக்கே நன்மை இருக்கு. அடுத்து ரெண்டுக்குள்ள வேகம் மற்றும் சுறுசுறுப்பை பார்ப்போம். ஒரு சிங்கத்தோட ஏன் கங்கலை ஒப்பிடுறோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கங்கலோட வேகமும் சுறுசுறுப்பும் தான். ஆமாம், உண்மைதான், ஒரு சிங்கத்தை விட கங்கல் நாய் வேகத்திலையும் சுறுசுறுப்புலையும் அதிகமானது. அதாவது ஒரு கங்கல் நாய் ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 35 மைல் வேகத்தில் ஓடக்கூடியதான். அதே சமயம் ஒரு சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 50 மைல் வேகத்தில் ஓடக்கூடியது. இங்கே கேட்கலாம், சிங்கம் தானே அதிகமாக வேகமாக ஓடுதுன்னு. ஆமாம், ஆனால் சிங்கத்தில் குறுகிய தூரத்துக்கு மட்டும்தான் 50 மைல் வேகத்தில் ஓட முடியும், அப்புறம் அதோட வேகம் குறைஞ்சிரும். ஆனால் கங்கல் நாயை பொறுத்த வரைக்கும் பல கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் 35 மைல் வேகத்தில் தொடர்ச்சியாக ஓட முடியுமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கத்தை விட இந்த கங்கல் நாய் ரொம்ப சுறுசுறுப்பானதான். சுறுசுறுப்புன்னு வேகத்தையும் கணக்கெடுக்கும்போது கங்கல் நாய்க்கு கண்டிப்பாக நன்மை இருக்குது. சரி, அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் திறன்கள் பார்ப்போம். ஒரு கங்கல் நாயை பொறுத்த வரைக்கும் 743 பேசை அழுத்தத்தில் கடிச்சக்கூடிய ஒரு வெறித்தனமான கடியை வச்சிருக்கான். அதாவது மொத்த நாய் இனங்களிலே இதுதான் அதிகமான கடிசக்தி. ஆனால் இருந்தாலும் தாக்குதல் நுட்பத்தை கணக்கெடுக்கும் பொழுது சிங்கம் அதிகமான தாக்குதல் நுட்பங்களை வச்சிருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஒரு சிங்கத்தோட அதிகபட்ச கடிசக்தி வெறும் 650 பிஎஸ்ஐ அழுத்தம் தான். இது ஒரு கங்கல் நாயோட ஒப்பிடும்பொழுது இது உங்களுக்கு கம்மியாக தெரியலாம். ஆனால் அதே சமயம் சிங்கத்தோட நாளங்களும் கூர்மையான கோரை பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் தன்னோட வாயை அகலமாக திறந்து கடிக்கக்கூடிய சக்தி, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கால் கூர்மையான நகங்கள் அப்படின்னு பல ஆயுதத்தை வச்சிருக்கு. கண்டிப்பாக தாக்குதல் திறனில் கங்கலை விட சிங்கத்துக்கே அதிக நன்மை இருக்கு. சரி, இது ரெண்டுக்குள்ள தற்காப்பு திறனை பார்ப்போம். தற்காப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கத்துக்கு தன்னோட மிகப்பெரிய வலிமையான உடல், பதுங்கியிருந்து ஒரே பாய்ச்சலை கொள்ளக்கூடிய சக்தி அதுவே போதும். ஒரு சிங்கத்தை வேட்டையாடுற விலங்குகள் காட்டில் ரொம்பவுமே குறைவு தான். அது மட்டும் இல்லாமல் அதோட தடிமனமான தோல், ரோமங்கள்னு ஒரு அபாரமான தாக்குதல் திறன்கள் வச்சிருக்கு. அதே நேரத்தில் ஒரு கங்கல் நாயை பொறுத்த வரைக்கும் அதோட வேகம் மற்றும் சுறுசுறுப்பு தான் முக்கியமான தற்காப்பு திறன். அப்படி பார்க்கும்பொழுது தற்காப்பு திறனில் கண்டிப்பாக சிங்கத்துக்கே அதிக நன்மை இருக்குது. சரி, முடிவு கூறுவோம். உலகின் அதிக கடிசக்தி கொண்ட கங்கல் நாயும் காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்னதான் கங்கல் நாய் அதிகமான உடல் வலிமையும் கடிசக்தியும் வச்சிருந்தாலும் சிங்கத்தோட கிட்ட கூட நிற்க முடியாது. அப்படி ஒரு தகவல் வந்தால் அது முழுக்க முழுக்க போய் ஒரு சிங்கத்துக்கும் கங்கல் நாய்க்கும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கங்களுக்கு ஒரே ஒரு நன்மை தான் இருக்குது, அதாவது வேகம் மற்றும் சுறுசுறுப்பு. அதை வச்சு சிங்கத்தை ஜெயிக்க முடியாது. வேணா தான் உயிரை காப்பாற்றி தப்பிச்சு ஓடலாம். அதுவுமே சிங்கம் பதுங்கியிருந்து தாக்குச்சுன்னா நாய்க்கு சோழி முடிஞ்சு. ஒரு சிங்கத்தோட கடிசக்தி வேணா உங்களுக்கு கம்மியாக தெரியலாம், ஆனால் அதோட நாளங்களும் கூர்மையான கோரைப்பல்கள் மற்றும் ஈஸியாக வெட்டக்கூடிய கால் நகங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய உடல் வலிமையை வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கத்தோட சுத்த வலிமை வேற எந்த விலங்குக்கு இல்லாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். முடிவில் ஒரு கங்கல் நாய் ஒரு சிங்கத்தோட கிட்ட கூட வர முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.